ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலும் பெரும்பாலும் வளர்க்கக்கூடிய டாப் 10 டாக் பிரிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரீசர்ச் பண்ணதை வச்சு அதோட ப்ரைஸ் அண்ட் எங்கே வாங்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பெட்லவராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ராஜபாளையம். தமிழ் மண்ணாண்ட ராஜாக்கள் வச்சிருந்த பிரீடு தாங்க ராஜபாளையம். விசுவாசத்துக்காகவும் வேட்டையாடுற திறனுக்காகவும் இதை வச்சிருந்துருக்காங்க. நம்ம தலைமுறைக்கான கடமை என்ன அப்படின்னா, இந்த நாய் அழியாமல் பாதுகாக்கிறதுனே சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் ஒயிட் கலரில் இருப்பாங்க. மேக்ஸிமம் 65 சென்டிமீட்டர்லேருந்து 75 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியவங்க. ரொம்பவே பாசக்கார அண்ட் பயங்கரமான விசுவாசினை கூட சொல்லலாம். ராஜபாளையம் பிரீட் 12,000 இப்போ கரண்ட்டில் சேல் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனலில் ராஜபாளையத்துக்குனே தனி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி மறக்காமல் அதை போய் பாருங்கள். செகண்ட் ஒன், இந்தியன் ஸ்பிட்ஸ். பார்க்க பொமினேரியன் மாதிரியே இருப்பாங்க, ஆனால் பொமினேரியன் இல்லைங்க. ரெண்டுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லா கிளைமேட்டுக்கும் ஏற்ற பிரீடில் இவங்களும் ஒன்று. இவங்களை சிட்டிலையும் வளர்க்கலாம், வில்லேஜ்லேயும் வளர்க்கலாம். இந்தியன் ஸ்பிட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களை ட்ரெயின் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. பிகாஸ் இன்டெலிஜென்ட் லெவலில் அபவ் ஆவரேஜில் இருக்கிறதுனால. ராஜபாளையத்தை விட இன்டெலிஜென்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவு கம்மின்னு எடை போட்டால் நீ தாண்டா டம்மின்னு காமிச்சு கொடுத்துரும். இந்தியன் ஸ்பிட்ஸை பொறுத்த வரைக்கும் 10-14 வருஷம் உயிர் வாழக்கூடியவங்க. இவங்களோட ஒரிஜினல் கலர்ஸ் பிளாக், ஒயிட், ப்ரௌன். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நல்ல புத்திசாலியான பிரீட் அண்ட் செட் ஆகிட்டிங்கன்னா ரொம்பவே அன்பாக இருக்கும். இந்தியன் ஸ்பிட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டோன் சிப்பிப்பாறை. எஜமானர்களுக்காக உயிர் தியாகம் பண்ணக்கூடிய ஒரு விசுவாசமான பிரீட் நம்ம சிப்பிப்பாறை தாங்க. அதிக அளவில் தென்காசி, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடின்னு சொல்லக்கூடிய தென் தமிழகம் ஃபுல்லாக இவங்களை வளர்க்குறாங்க. பரியரும் பெருமாளில் வர டாக் நம்ம சிப்பிப்பாறை தான். வேட்டைக்கு பயன்படுத்துகிற பிரீட்ஸ்லேயே பெஸ்ட் பிரீட்னே இவங்களை சொல்லலாம். சிப்பிப்பாறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே தான் விட்டாலும் திரும்ப வீட்டுக்கே வந்து சேருவாங்க. இந்த வகையான பிரீட்ஸை வில்லேஜ்லேயும் வளர்க்கலாம், சிட்டிலையும் வளர்க்கலாம். என்னதான் சிட்டியில் வளர்த்தாலும் வில்லேஜ் தாங்க இவங்களோட தாய் வீடு. சிப்பிப்பாறையோட மேக்ஸிமம் ஹைட் பார்த்தீங்கன்னா 64 சென்டிமீட்டர். இவங்களோட கலர் சில்வர், சில்வர் கிரே, பான் கலர். தனித்து இயல்பாக இயங்கக்கூடிய டாக் அப்படின்னாலே நம்ம சிப்பிப்பாறையை தான் சொல்கிறாங்க. வெயில் மலைன்னு கூட பார்க்காம முரட்டத்தனமாக உழைக்கிறது நம்ம சிப்பிப்பாறை தான். சிப்பிப்பாறையோட மினிமம் ரேட் 8,000 மேக்ஸிமம் ரேட் 20,000 வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், கன்னி. கன்னியும் சிப்பிப்பாறையும் வாலி படத்தில் வர அஜித் மாதிரி ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ரெண்டுமே ஒரே குடும்பம் தான். இவங்க சுமார் 14-16 வருஷம் வரைக்கும் உயிர் வளரக்கூடியவங்க. இவங்களோட ஒரிஜினல் கலர்ஸ் பிளாக் அண்ட் ட்ரை கலர்ஸில் வரும். கன்னி பிரீடை பொறுத்த வரைக்கும் மேலோட ஹைட் 64 சென்டிமீட்டர், ஃபீமேலோட ஹைட் 56 சென்டிமீட்டர்ஸ். இவங்களோட மூமெண்ட்ஸ் ரொம்பவே அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். பண்ணைக்காவலுக்கும் தோட்டக்காவலுக்கும் இதை பயன்படுத்தியிருக்காங்க, அதனால் இது ஒரு நல்ல பாதுகாவலன் அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட மினிமம் ரேட் 8,000 மேக்ஸிமம் ரேட் 17,000 வரைக்கும் சேல் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், கோம்பை. இவங்களை இந்தியன் டெரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கா நம்ம ஊர் நாட்டு நாய் அப்படின்னா கோம்பை தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த மாதிரி மாவட்டங்களில் இவங்களை அதிகமாக வளர்க்குறாங்க. ரொம்பவே அக்ரஸிவ். நல்லா ட்ரெயின் பண்ணிங்கன்னா வேட்டைக்கே கூட்டிகிட்டு போகலாம். என்னதான் வேட்டைக்கு கூட்டிகிட்டு போனாலும் அக்ரஸிவாக இருந்தாலும் ஓனருக்கு ரொம்பவே விசுவாசமாக இருக்கும். கிராமப்புறங்களில் அதிகமாக வளர்க்கக்கூடிய பிரீட்ஸில் இதுவும் ஒன்று. கோம்பையை பொறுத்த வரைக்கும் மினிமம் 6,000 மேக்ஸிமம் 13,000 வரைக்கும் சேல் ஆகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுனா இந்தியாவிலே இருக்கிற பெஸ்ட் பிரீட்ஸ். அதாவது தமிழ்நாட்டில் வந்த தமிழ்நாட்டு நாய்களை பத்தி சொல்றதுல ஆஸ் எ தமிழனா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்து சொல்ல போகிற 5 ஃபேமஸான பிரீடை தான் நீங்கள் எல்லாருமே விரும்புகிறீங்க. 6th ராட்வில்லர். கேஜிஎஃப் ராக்கி பாய் மாதிரி டானுக்கெல்லாம் டான் நம்ம ராட்வில்லர் தான். நம்ம சேனலில் இவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் டீப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் இவங்களுக்கு ரொம்பவே வரவேற்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு ராஜபாளையத்துக்கும் கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். ராட்வில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் 8-10 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியவங்க. ஜெர்மனி தான் இவங்களோட ஆர்ஜின். ராட்வில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ட்ரெயின் பண்ணால் நம்ம சொல் பேச்சு கேட்டு நல்லா சமத்தாக இருக்கும். ஃபீமேலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 38-45 கிலோ வரைக்கும் இருக்கும். அவங்களோட ஹைட் பார்த்தீங்கன்னா 56-63 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். மேலோட வெயிட் 50-60 கிலோவும் அதோட ஹைட் 61-69 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. இதோட பியூர் ப்ரீடோட ரேட் என்னன்னா 27,000 ஸ்டார்ட் ஆகுது. 7th லேப்ரடார். இந்த பிரீட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்னசென்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே தெரியாத இன்னசென்ட் கிடையாதுங்க. பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி புலி அப்படின்னு சொல்லி பாசத்துக்கு அடிமையான ஒரு இன்னசென்ட். இவன் ஒரு எமோஷனல் ஏகாம்பரம். திருடன் வீட்டுக்கு வந்து செவரேறி குதிச்சா, நீ ஏன்பா கஷ்டப்பட்டு செவரேறி குதிக்கிற, இந்தா வீட்டு சாவி அப்படின்னு சொல்லி எடுத்தே கொடுத்துரும். அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான பையன். லேப்ரடார்ஸை பாம்ப் ஸ்குவாட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னசென்ட்டுக்கும் பாம்ப் ஸ்குவாட்க்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? நம்மால் சோறு போட்டால் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. வாயில வச்சவன சரன்னு போய் சொல்ல, சரி இன்னொன்னு போடுப்பா, வேண்டாம்
வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க. நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான். லேப்ரடார்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்னை வாசிகளோட ஃபேவரட் டாக் அப்படின்னே சொல்லலாம். பார்க்கவும் கியூட்டா இருக்கு, பண்ற சேட்டையும் கியூட்டா இருக்கு. அதனால இவங்களுக்கு மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு ஜாஸ்தியா இருக்கு. லேப்ரடார்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரேட் மினிமம் 10,000 இருந்து மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் சேல் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச தகவலை இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.